இன்னர் நவுட் சினிமா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கௌஷிக். இன்றைக்கி வீரத்தேவன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கும். வீரத்தேவன் என்னோடய முதல் படம், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் திரு கரத்தை கோபாலன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இந்த படம் இன்றைக்கி வளர்ந்து வந்து இந்த அளவுக்கு நிற்கிறது காரணம் அவர்கள் தான். ஒரு ப்ரொடியூசராக எல்லாமே பண்ணியிருக்காங்க எனக்காக. தேங்க்யூ ஸோ மச். அண்டு வீரத்தேவன் ஒரு அழகான நேட்டிவிட்டியான ஒரு கதை. படம் பார்த்து படம் பார்க்குறவங்களுக்கு அந்த அந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி அவங்க ஃபீல் கொடுக்கும். இந்த மாதிரியான கதை எனக்கு கொடுத்த டைரக்டர் அண்ணன் வீரன் செல்வராஜ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்டு மியூசிக் தர்மபிரகாஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் நிறைய சொல்கிறது நீங்கள் பார்த்து நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. ரீ ரெக்கார்டிங் சரி, மியூசிக் சரி, ரொம்ப சூப்பர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல இடம் கண்டிப்பாக இருக்குது. அண்டு சினிமோட்டோகிராஃபி மகேஷ் கே தேவ் சார் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு பக்கமான டீம் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு படத்துலேயே டெபியூ ஃபிலிமில் வந்து இந்த அளவுக்கு டீம் அமைஞ்சதுனால தான் நாங்கள் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். அண்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படம் ரொம்ப சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. வீரத்தேவன் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும். அதுக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அது இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஐ எம் மீன் லூஸ்னி. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ். நான் வீரத்தேவன் படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஒரு மதுரை பேஸில் எடுத்த இந்த படம். இந்த படத்தில் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் உங்களுக்கு பிடிக்கும். நார்மலாக மதுரை பேஸில் எடுத்த எல்லா ஃபிலிமே ஹிட்டு தான். இது ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா வந்து அவ்வளோ அழகான ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அதோடு வந்து நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தேங்க்ஸ் டு மை டேரக்டர் வீரன் செல்வராஜ் சார் அண்ட் ப்ரொடியூசர் கராத்தே கோபாலன் சார் அண்ட் மேனேஜர் சிவகுமார் சார், கேமராமேன் மகேஷ் தேவ் சார் அண்ட் கோ ஆக்டர் கௌஷிக், எல்லாருக்குமே தேங்க்ஸ். பிகாஸ் அவங்களாம் இல்லைனா கண்டிப்பாக நான் அந்த ஃபிலிமில் நடிச்சிருப்பேனா என்னன்னு தெரில. அதோட ஸ்டோரி வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சாங்ஸ் அதை விட சூப்பராக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி சாங் ரிலீஸ், சீக்கிரமே வந்து படமும் ரிலீஸ் ஆயிரும். கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ. இன் அண்ட் அவுட் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வீரத்தேவன் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கராட்டே கோபாலன் நான் தான். இந்த படத்தில் என்னுடைய மகன் கௌஷிக்கை கதாநாயகனாக நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதேமாதிரி ஹீரோயினே வந்து ஒரு புது பெண், மீனலோஷின்ற தேனி மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணை அறிமுகப்படுத்தியிருக்கோம். டைரக்டர் புதுமுகம் வீரன் செல்வராசு, மியூசிக் டைரக்டர் புதுசு தர்மபிரகாஷ். ஆனால் கதை வந்து பார்த்திங்கன்னா, ஏன் எல்லோரும் புதுசாக போட்டேன், புது டெக்னீஷியனாக போட்டேன், புது ஆர்டிஸ்ட் போட்டேன் அப்படின்னா, இந்த கதை களம் வந்து அந்த மாதிரி ஒரு மதுரையை பேஸ் பண்ண ஒரு கதை. எப்படி அன்றைக்கி வந்து சசிகுமார் சார் வந்து ஒரு சுப்பிரமணியபுரம் புதுமுகங்களை வச்சு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாரோ அந்த பேஸில் தான் இந்த படம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுப்பிரமணியபுரம், அதே மாதிரி ஒரு பருத்தி வீரன், இந்த ஸ்டைலில் படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இந்த வீரத்தேவன் வந்து அந்த குறையை நீக்கும். இது வந்து ஒரு மதுரை பேஸ் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இது வீரத்தேவன் அப்படின்னு டைட்டில் வச்சதுனால இது ஏதோ ஒரு சமூகத்தை சார்ந்த படமா அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்டே கேள்வி கேட்குறாங்க, நினைக்கிறாங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு சமூகத்தை சார்ந்த படமே அல்ல. இது அனைத்து சமூகத்து மக்களும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஜனரஞ்சகமான படம் தான் இந்த வீரத்தேவன். இதில் வந்து பார்த்திங்கன்னா காதல், காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட் கலந்த ஒரு ஆக்ஷன் நிறைஞ்ச படம் தான் இந்த வீரத்தேவன் படம். இதில் வீரத்தேவன்ற ஒரு கேரக்டர் வந்து நானே நடிச்சிருக்கேன். இந்த படத்தை வந்து எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கன்னு நான் சொல்கிறேன். நிச்சயமாக எல்லா படத்தையும் தியேட்டரில் போய் தான் பார்க்கணும். குறிப்பாக இந்த வீரத்தேவனை போய் பாருங்கள் அப்படின்னு ஒன்று வேறு மாதிரி எதுவும் நினைக்க தேவையில்லை. இது வந்து ஒரு நட்பை, ஒரு நட்புனா எப்படி இருக்கணும், ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டு பிரிகிறாங்கன்னா அதுக்கு காரணம் நிச்சயமாக அவங்க இல்லை. அதுக்கு யாருடைய ஒரு தூண்டுதலோ யாருடைய கோபமோ தான் நம்மளை நட்பை வந்து சண்டை போட்டு பிரிய வைக்குதுன்றதை மிக அழகாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை புரிஞ்சு இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்பொழுது நம்ம ஏற்கனவே பிரிஞ்ச நட்பை கூட இப்போ நம்ம ஒன்றா சேருவோம், அந்த மாதிரி ஒரு கதை அமைப்பு இருக்குது. அதாவது இன்றைக்கி படம் தயாரிக்கிறதுன்றது கூட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குது. ஆனால் பணத்தை எடுத்து போட்டோன்னா நம்ம வந்து படத்தை எடுத்துடலாம் இன்றைக்கி. ஆனால் ரிலீஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் தியேட்டர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. தியேட்டர் கிடைக்கிறது, அது டேட்டு கிடைக்கிறது, பெரிய படங்கள் வரும்போது நம்ம படங்கள் சின்ன படங்கள் வர முடியல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தியேட்டர் கிடைக்கிறதுல சிக்கல் இருக்குது. ஸோ இதையெல்லாம் தாண்டி வெளியே வரணும். இந்த வீரத்தேவன் படம் நாங்கள் வந்து இப்போ டார்கெட் பண்ணியிருக்கிறது ரிலீஸுக்கு பிப்ரவரி ரிலீஸ் பண்ணிடணுன்ற முடிவில் தான் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நிச்சயமாக பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்னா ஒரு 40-50 ஹீரோ இருந்தாங்க எம்ஜிஆர் காலகட்டங்களில். அப்புறம் ரஜினி சார் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 ஹீரோக்கள் இருந்தாங்க.
அப்புறம் விஜய் சார் அஜித் சார் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 ஹீரோ இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விரல் விட்டுன்ற அளவுக்கு தான் ஹீரோ, 2-3 பேர் தான் இருக்காங்க, அவங்ககிட்ட போகவே முடியல. இது ஹீரோ மட்டும் இல்லை, கதானா காமெடினு அதே மாதிரி தான். காமெடி நடிகர்கள் அன்றைக்கி 1000 ஒரு உண்மையில் இன்னும் நிறைய நடிகர் இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி பார்த்தா 1-2 பேர் தான் இருக்காங்க, அவங்ககிட்டையும் போக முடியல. வில்லன் நிறைய வில்லன் இருந்தாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக பிரகாஷ் ராஜ் சார் இருந்தார், இப்போ அவரும் இல்லைன்னா வேறு யாருமே இல்லை. இன்றைக்கி வில்லன் இல்லாமல் பக்கத்து மாநிலத்தில் போய் யார் யாரும் எடுத்துகிட்டு வந்து போடுறோம். அதுக்கு என்ன எல்லாமே இப்படி ஒரு காலத்தில் நண்பர்கள் கேரக்டருக்கு சீமன் நம்ம இந்த மாதிரி இருப்பாங்க, சீமன் சார் இந்த மாதிரி 2-3 பேர் இருப்பாங்க. இன்றைக்கி அப்படியே கேரக்டருக்கெலாம் யாருமே இல்லை. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களுமே ஜெயித்தவங்களை வச்சுமே மட்டுமே படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. ஜெயித்தவங்கள வச்சு படம் பண்ணுங்க, ஆனால் ஒவ்வொரு படத்துலேயும் புதுசாக யாரையாவது உருவாக்குங்க. ஏன்னா இங்கே விதைச்சா தான் அறுக்க முடியும். எல்லாமே விதைச்சதை வந்து அடுத்தடுத்து சாப்பிட்டுட்டே போனால் திரும்ப விதைக்க விதை இருக்காது. அதனால் நான் கண்டிப்பாக புதுமொழி வாய்ப்பு கொடுப்பேன். ஏன்னா நடிகர்கள் இல்லை, நடிகர்கள் பஞ்சம் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எல்லா பேருக்குமே இது தெரியும். அந்த பஞ்சத்தை தீக்கணுன்னா புதுமொழிக்கு வாய்ப்பு கொடுக்கணும். முழுக்க முழுக்க வாய்ப்பு கொடுக்கலன்னா கூட ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது வாய்ப்பு கொடுங்க, நடிகர்களை உருவாக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிற வீரத்தேவனோட ஆடியலன்ஸு இந்த படத்தில் என் பேர் மேயத்தேவன் கேரக்டரில் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வீரன் செல்வராஜ் டைரக்டரில் நல்லா எனக்கு காமெடியாக இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. ஹீரோயினியாக எனக்கு கொடுத்துருக்காரு. சாங்கு ஃபைட்டு இல்லை ஏற்பட்டது ஏற்கனவே வருத்தப்பட வழிச்சங்கம், ரஜினி முருகன், கொம்பன், மருது, இப்போ அண்டாவகான, பில்லா பாண்டி, மறுபடியும் பொன்ராம் சார் படத்தில் சிவகார்த்தியும் கூட இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன், இன்னும் பேர் வைக்கலன்றாங்க. அதுக்கடுத்து இந்த இதில் எனக்கு இந்த இதில் இன்டர்வியூன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த படத்தில் வீரத்தேவன் வந்து சும்மா சொல்லுவாங்க வீரத்தேவன் சும்மா டைட்டில் தான் பெருசாக தெரியும். ஆனால் உண்மையில் உள்ள கதை வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு நடக்கூடிய ஒரு மேட்ரு தான் வீரத்தேவன் டைட்டில் வச்சுருக்காரு. ஆனால் மற்றபடியே எந்த விதமான கதையும் கிடையாது. ஆனால் ஜாலியாக இருக்கும், குடும்பம் குடும்பமாக பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்துட்டு என்னடா இப்படி ஒரு படம் ஆடா சி மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஒரு யதார்த்தமான ஒரு வில்லேஜில் நடக்கக்கூடிய மேட்ரை லைவாக எடுத்துருப்பார். அது வீரன் செல்வாஸ் எம்பி பாராட்டேன்னு கேமராமேன் அதேமாரி நல்ல டைப்பு, நல்லா எந்த ஷாட்டிலும் ஓகே ஒன்று அதே ப்ரொடியூசர் அதே மாதிரி தான் அவர் தான் வீரத்தவனை நடிச்சிருப்பார். அதில் ஃபுல்லாக பண்ணிப்போ அவங்க பயந்தான் ஹீரோவை பண்ணியிருக்காப்புல, அவர் கூட தான் த்ரோ அவுட் கேரக்டராக பண்ணியிருக்கோம். இதில் எனக்கு இந்த டைரக்டர் வந்து எனக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் பார்த்தா நிறையா காமெடி நிறையா சீனு அப்படி மெய் இந்த இங்கிலீஷ்லாம் பேச விட்டுருப்பார். ஏய் என்னென்ன இதெல்லாம் பண்ண ஏற்றுக்குறோம், ஏய் இப்படி பேசுனாதே ஏற்றுக்குறோம், ஏன் நல்லா காமெடியாக இருக்கியா என்று அவர் பண்ண விடுவார். யதார்த்தமாக நான் அதை பார்த்த திரையில் பார்த்துருக்கேன், அவ்வளோ அழகாக இருக்குது. தயவு செய்து திரையில் பாருங்கள், சீடியில் பார்க்காத. நன்றி, வணக்கம். In and out cinema. In out cinema. In and out cinema. In and out cinema. Subscribe pannunga. Subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.